சுதந்திர தினத்தை முன்னிட்டு சில ஊராட்சிகளில் நடந்த கிராம சபை கூட்டங்களில் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்தில் உள்ள வையாவூரில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் திமுக ஊராட்சி தலைவரை கண்டித்து வார்டு உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து பங்கேற்றனர் ஊராட்சி தலைவர் எந்த வளர்ச்சிப் பணியும் செய்து முடிக்கவில்லை என புகார் தெரிவித்த நிலையில் ஊராட்சி தலைவரின் உறவினர் வார்டு உறுப்பினரை தாக்கியதாக கூறப்படுகிறது பின்னர் படாலம் காவல்துறையினர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாரதி ஆகியோர் வார்டு உறுப்பினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து கிராம சபை கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பொன்னாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தனியார் நிறுவன கட்டுமான பணிகளை நிறுத்த வலியுறுத்திய போது கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் தன்மை கொண்ட கார்பன் ஆலையை பொன்னாபுரத்தில் கொண்டுவரக்கூடாது என அளிக்கப்பட்ட மனுவை ஏற்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விருதுநகர் ஒன்றியம் கூரைக்குண்டு ஊராட்சியை விருதுநகர் நகராட்சியுடன் இணைப்பது தொடர்பாக கிராம சபை கூட்டத்தில் ஆதரித்தும் எதிர்த்தும் இருதரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் விருதுநகர் நகராட்சியுடன் கூரைக்குண்டு ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக ஊராட்சித் தலைவர் தெரிவித்தார் திருநெல்வேலி மாவட்டம் ஆனைக்குளம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் குறித்த அழைப்பிதழில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெறும் என அச்சிடப்பட்டிருந்தது சுதந்திர தினத்திற்கு பதிலாக குடியரசு தினம் என அழைப்பிதழில் அச்சிடப்பட்டது பொதுமக்களை வருத்தமடைய செய்தது